ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ரேவதி வேந்தன் பிளாக். இன்றைக்கி வந்து குழந்தையோட ஃபீடிங் எசென்ஷியல் என்னென்னு பார்க்க போகிறோம். நான் என்னோடய குழந்தை நிலாவுக்கு வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நிலாவுக்கு வந்து 8 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய்ட்டு அதை வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபீடிங் பில்லோ. இதுதான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது. குழந்தை பிறந்த உடனே கண்டிப்பாக இது வேணும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபீட் பண்ணுறதுக்கு. இதுக்குள்ளே ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி வியர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டெமோ பிக்சராக இருக்கும். வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லையும் கிடைக்குது. குழந்தை வந்து உட்காரும் போது கீழே விழாமல் இருக்கிறதுக்காகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பில்லோ வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து உங்கள் குழந்தை வந்து படுக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டான பொசிஷனில் இருக்கும். இது அவங்கவுங்க இடுப்போட அளவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிசைனும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் இருக்குது. இது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இது சீரியஸ்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு வந்து சி செக்ஷன் தான். ஸோ அதனால் வந்து பேக் பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்பவும் நம்ம குழந்தை குட்டியாக இருக்கனால ரொம்ப குனிய முடியாது. ஸோ இதை நீங்கள் உங்களோட வெஸ்ட்டு சைடு போட்டுட்டு ஃபீட் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டாக பேக்கில் வந்து ஒரு சப்போர்ட்டோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இதே பிராண்ட் எனக்கு இருக்குமான்னு தெரியல. வேறு பிராண்டு இதே மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மேலே இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஜிப் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி கூட திருப்பி போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் வந்து குழந்தைக்காக யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான். இப்போ வந்து வேலைக்கு போகிற மம்மீஸ் இல்லை ஃபார்முலா கொடுக்குற மம்மீஸாக இருந்தால் கண்டிப்பாக ஃபீடிங் பாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 0 மந்த்லேருந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் வந்து ஸ்லோ ஃப்ளோ நிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இதோட ட்ராப்ஸ் பார்த்திங்கன்னா. நீங்கள் தண்ணி ஏதாச்சும் ஊற்றிட்டு கவுத்து பார்த்திங்கன்னா தெரியும், ட்ராப்பே ஆகாது அந்தளவுக்கு. ஸ்டார்டிங் இனிஷியலாக கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து வந்து இது வந்து ஒரு 3 மந்த் ப்ளஸ் அப்படி இருக்க பேபிஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது 0 to 2 இயர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் 3 ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இதுவும் அவென்ட் கம்பெனி தான். அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணி வைக்கிறதுக்காக ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளாஸ்க் பார்த்தீங்கன்னா மில்டன் கம்பெனி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு 350 ml வரைக்கும் இதில் ஸ்டோரேஜ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்பேக்குள்ளே போகிற மாதிரி ரொம்ப மீடியம் குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வரைக்கும் சுடுதண்ணி அப்படியே தாங்குது. இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பியூரியா இல்லை வந்து கஞ்சி மாதிரி ஏதாச்சும் நீங்கள் லிக்விட் ஐட்டமாக கொடுக்குறீங்க, சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மேலே இந்த மாதிரி டாப் கழுட்டிட்டு இது வந்து சிலிக்கான் லப்பர் மாதிரி இதை அழுத்துனீங்கன்னா இந்த ஹோல்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து வெளியில் வரும். குழந்தைய ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணிவிட்டு கிண்ணம் ஸ்பூனு இது மாதிரிலாம் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஸ்டார்டிங் 3 மந்த்து 6 to 8 மந்த் வரைக்கும் இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இது எல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக கழுட்டி மாற்ற முடியும். ஸோ கழுட்டி நீங்கள் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த பாட்டில் ஃபீடிங் பாட்டில் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கழுவிட்டு தான் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும்.
இந்த ஸ்பூனும் அதே மாதிரி தான் சிலிக்கான் லப்பர் மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கு வந்து வாயில் இடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் உள்ளே போட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு கடிக்க கொடுத்தீங்கன்னா அதோடய ஜூஸ் மட்டுமே வந்து அதிலிருந்து வரும். இது மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாதுளை பழம், அதுக்கப்புறம் வந்து திராட்சை பழம், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியே கடிச்சு கடிச்சு அதோடய ஜூஸ் மட்டும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து மாதுளை பழம் மட்டும் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு மேலே இருக்கிறத வச்சு மூடிடணும். மூடிட்டு இப்போ இதில் குட்டி குட்டி ஹோல் இருக்கும். ஸோ அவங்க வந்து இப்படி வாயில் வச்சு கடிக்கும் போது அதோட ஜூஸ் மட்டும் வரும். ஸ்டார்டிங்கில் இந்த பழத்தோட டேஸ்ட் எல்லாம் இப்படியே காட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நல்லா எல்லா பழமும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ காட்டின எல்லா ப்ராடக்டையுமே நான் இதை யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். பாட்டில் உள்ளே போகிறதுக்கு இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால யூஸ் ஆகும். பேக் சைடு வந்து நிப்பல் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காகவே கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் போட்டுட்ருக்க இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெக்னென்சி டைம்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு லாங் மேக்ஸி, ஆங்கிள் லென்த் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இன்விசியபிள் ஜிப்பு வந்து லாங் ஜிப் இருக்கும். பிஃபோர் டெலிவரி, ஆஃப்டர் டெலிவரி ரெண்டு டைமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப லைட் வெயிட்டு. இதுவும் நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அதோடய லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.